அடுத்து வந்து இப்போ லாஸ்ட் வீடியோனுடைய கண்டினியூஷன் 12th பிஸ்னஸ் மேத்ஸ் பார்த்துட்டு இருக்கிறோம். 1 மார்க் சாப்டர் 3 11th க்வெஸ்சன் ஃபார் த டிமாண்ட் ஃபங்க்ஷன் பி ஆஃப் எஸ் அண்ட் இலாஸ்டிசிட்டி ஆஃப் டிமாண்ட் வித் ரெஸ்பெக்ட் டு ப்ரைஸிஸ் யூனிட்டி அந்த மாதிரி வர்றப்போ இது வந்து பை ஃபார்முலா ரெவன்யூ வந்து எப்பவுமே கான்ஸ்டண்ட்டாக இருக்கும், வருவாய் வந்து ஒரு மாறிலி மாறாததாக இருக்கும், வருவாய் எப்பொழுதும் நிலையானதாக இருக்கும், ரெவன்யூ வந்து ஒரு கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். இது எப்போ டிமாண்ட் ஃபங்க்ஷனும் இலாஸ்டிசிட்டி டிமாண்ட் ஃபங்க்ஷனும் அதனுடைய ப்ரைஸ் வந்து யூனிட்டி, இது அந்த பை தி வேர்ட் இட்செல்ஃப் யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட் ப்ரைஸ் யூனிட்டியாக இருக்கிறப்போ ரெவன்யூ வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்கும், வருவாய் வந்து நிலையானதாக இருக்கும். தேவை எக்ஸுக்கு எக்ஸ் என்ற தேவை விலை பிஐ பொறுத்து தேவை நெகிழ்ச்சி ஒரு அலகு எனில் ஒரு அலகாக இருக்கும் பொழுது ஃபார்முலா வந்து வருவாய் ஒரு மாறிலி, இது வந்து பை ஃபார்முலா. அடுத்தது பார்த்தீங்கன்னா எம்ஆர் கொடுத்துருக்கு, தென் டிமாண்ட் ஃபங்க்ஷன் வந்து நம்ம கண்டுபிடிக்கணும், அதாவது இறுதிநிலை சார்பு எனில் தேவை சார்பு அப்படின்னு சொல்லியிருக்கு. இந்த மாதிரி கொஸ்டினில் இது வந்து நம்ம இன்டகிரேட் பண்ணுவோம், இப்படி இன்டகிரேட் பண்ணிவிட்டு அதுக்குரிய ஆன்சர் வந்து நம்ம எழுதுகிறப்போ இதை இன்டகிரேட் பண்ணுறப்போ இது என்னாகும், பை த்ரீன்னு வரும். போன வீடியோவில் கூட இது நான் சொன்னேன். ஸோ இங்கே இப்போ இங்கே டூன்னு இருக்கா, டூக்கு அப்புறம் என்ன வரும், த்ரீ. அப்போ இங்கே இருக்கிற நம்பரை த்ரீயால் டிவைட் பண்ணி வர்ற ஆன்சரை நீ வந்து சூஸ் பண்ணிக்கணும். வாட் இஸ் 9/3? 3. அப்போ இந்த ஆன்சர் வந்து தான் கரெக்டு. இப்போ இது வந்து இது நமக்கு டவுட் வராது, இதுவும் டவுட் வராது, இந்த ரெண்டில் தான் டவுட் வரும். இங்கே இங்கேயும் மைனஸ் தான் இருக்குது, இங்கேயும் மைனஸ் தான் இருக்குது. சப்போஸ் இங்கே ப்ளஸ்ன்னு இருந்திருந்தால் இதை நம்ம ஈஸியாக சூஸ் பண்ணியிருப்போம், பட் இங்கே மைனஸ் வரப்போ லிட்டில் பிட் கன்ஃபியூஸ் ஆகும். நீ வந்து இந்த பவரை வந்து பாரு, சரி இந்த நம்பரை வந்து பாரு, இங்கே 9 இருக்கா, இப்போ 2க்கு அடுத்த நம்பர் என்ன 3, இதை 3யால் டிவைட் பண்ணால் இங்கே 3, ப்ராப்ளம் ஓவர். இந்த எக்ஸெல்லாம் எதுவுமே வரக்கூடாது, இங்கே சேம் சம், அந்த சம் அப்படியே வரணும். ஒன்லி திங், இதுக்கு நெக்ஸ்ட் நம்பரால் இந்த நம்பரை டிவைட் பண்ணியிருக்கணும், தட்ஸ் ஆல். இதுதான் க்ளூ, சம் ஆஸ் யூஷுவல் அப்படியே எழுதிக்கணும். அந்த எக்ஸ் ஸ்கொயர்டு இருக்கு இல்லையா, இந்த பவருக்கு அடுத்தது என்ன நம்பரோ அந்த நம்பரால் டிவைட் பண்ணு. எதனால் அப்படின்னா, இதுக்கு நான் சொல்லிட்டேன், எக்ஸ் பவர் என் ப்ளஸ் 1/n+1 சொல்லி சொல்கிறேன். சப்போஸ் இங்கே பவர் 4 இருந்தால் அடுத்த நம்பர் என்ன 5, அப்போ இதை நம்ம 5 டிவைட் பண்ணுவோம். பவர் 6 இருந்தால் அடுத்த நம்பர் என்ன 7, ஸோ இதை 7 டிவைட் பண்ணுவோம். ஏன் நெக்ஸ்ட் நம்பரால் அப்படின்னா, ஃபார்முலா அப்படி எக்ஸ் பவர் n+1/n+1. ஸோ இந்த அளவுக்குலாம் டீட்டெயிலாக திங்க் பண்ண வேண்டாம். ஒன்லி திங், இங்கே வர்ற பவருக்கு நெக்ஸ்ட் நம்பரால் இதை டிவைட் பண்ணிங்கிறது, மற்றபடி டோட்டல் சம் எதுவுமே சேஞ்ச் ஆகாது. இதுக்கு மெயினான ஒரு ரீசன் என்ன இருக்குன்னா, ஃபார்முலா வந்து R/X, எக்ஸால் டிவைட் பண்ணுறோம். அப்படி டிவைட் பண்ணுறப்ப வந்து இங்கே ஒரு எக்ஸ் வரும்போது இன்டகிரேட் பண்ணுறப்ப அது என்ன ஆயிரு நமக்கு கேன்சல் ஆயிரு. இது டீப்பாக படிக்கிறவங்களுக்கு அது வந்து புரியும், லீவ் இட். அடுத்தது க்வெஸ்சன் நம்பர் 13, எக்ஸ் நாட் வந்து 5, பி நாட் வந்து 3 அப்படின்னா கன்சியூமர் சர்ப்ளஸ் நுகர்வோர் உபரி. இந்த கன்சியூமர் சர்ப்ளஸ் ப்ரொடியூசர் சர்ப்ளஸ் நுகர்வோர் உபரி தென் உற்பத்தியாளர் உபரி இதில் வந்து ரெண்டே ரெண்டு கான்செப்ட் வச்சுக்க. நுகர்வோர் வந்தால் ஒரு மாற்று கம்மி, உற்பத்தின்னு வர்றப்போ ஒரு மாற்று அதிகம், அதுக்கு கொஞ்சம் கிரேட்டர் வேல்யூ கொடுக்கணும். நுகர்வோர் நம்மளாம் நுகர்வோர், சொன்ன விலைக்கு நம்ம வாங்கி தான் ஆகணும். அப்போ நம்ம ஒரு மாற்று கம்மி தான், அப்போ நமக்கு வேல்யூ வந்து கம்மியாக இருக்கிறத நம்ம சூஸ் பண்ணணும். ஸோ உற்பத்திங்கிறப்போ முதலாளி மாதிரி அவங்களுக்கு வந்து லார்ஜர் வேல்யூ, நுகர்வோர் நமக்கு ஸ்மாலர் வேல்யூ. இதில் சூஸ் பண்ண நம்ம வந்து ஒரு ப்ளேவே மெத்தடில் தெரிஞ்சுக்கணும். அப்போ இதில் வந்து இப்போ இதெல்லாம் விட்டுரு, இதையும் விட்டுரு, 250/ இதுவும் விட்டுரு. மீன்ஸ் இந்த டினாமினேட்டரில் சேமாக இருக்கு, அதிக நம்பர் வரப்போ வேல்யூ கம்மியாக, அந்த கான்செப்ட் எல்லாம் போகக்கூடாது. கண்ணுக்கு பார்க்குறதுக்கு எது பெருசாக தோணுதோ அதை மட்டும் நம்ம எடுத்துக்கிறோம். இப்போ இந்த 251/3, 253, டோன்ட் கன்சிடர் த வேல்யூ, வேல்யூ பற்றி நினைக்காத, நம்ம சும்மா பார்க்குறதுக்கு எது பெருசு அப்படி மட்டும்தான் நினைக்கிறோம் நம்ம.
அப்போ இது இது கொஞ்சம் பெரிய நம்பரா இருக்கு. பட் நம்ம நுகர்வோர், நுகர்வோர்னாவே சொல்லிட்டு நம்ம ஒரு ஒரு மாற்று கம்மி தான். அப்போ நம்ம கம்மியா இருக்கிறத தெரிஞ்சுக்கணும். அப்போ இந்த ரெண்டுலயும் எது ஸ்மாலரா இருக்கு, இது ஸ்மாலரா இருக்கு, அப்ப இந்த ஆன்சர் கரெக்டு அப்படின்னு சொல்லி டிக் பண்ணிக்கணும். புரியுதா? ஸோ ரொம்ப இந்த ரெண்டையும் விட்டுட்டு இந்த ரெண்டும் இருக்கிற பிக் நம்பர்ஸில் இருக்க ரெண்டையும் சூஸ் பண்ணி அதில் எது ஸ்மாலோ அதை வந்து நம்ம எடுத்துக்கணும். இந்த அளவுக்கு தான் எனக்கு சொல்ல தெரியுது. அடுத்தது பார்த்தீங்கன்னா ப்ரொடியூசர், ப்ரொடியூசர் சர்ப்ளஸ்னால் நம்ம லார்ஜர் வந்து எடுக்கணும். இதில் எது லார்ஜரு? 32/3 தான் லார்ஜர் இல்லையா? இங்கே 31, 31, 30 அப்போ இதுதான் லார்ஜர். ஸோ ப்ரொடியூசர்னா முதலாளி, உற்பத்தியாளர் இல்லையா, அந்த மாதிரி ஒரு ஞாபகத்தில் வச்சுட்டு இது வந்து லார்ஜர் நம்பரை சூஸ் பண்ணிக்கிறேன்.